நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். முதல் மனைவி இறந்தால் அல்லது டைவர்ஸ் ஆகிவிட்டால் அவர்களின் ஜாதகம் கொண்டு கணவனின் நிலை அறிய முடியுமா? டைவர்ஸுக்கு பிறகு இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட ஒருவர் முதல் மனைவி ஜாதகம் கொண்டு அறியப்படுவாரா? உண்மையில் வேத ஜோதிடத்தில் கணவன் மனைவி யார் விளக்க வேண்டும். தாலி கட்டினவன பொண்டாட்டியா, தாம்பத்தியம் வைத்துக் கொண்டதற்கு பிறகு மனைவியா? மனைவி என்பவள் எங்கே உருவாகிறாள்? ரொம்ப சிக்கலான கேள்வி. நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கிறேன். சில இடங்கள்லாம் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறேன். திருமணத்திற்கு பிறகு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணத்திற்கு முன்பே ஒரு உறவு இருக்கிறது, காதல் என்ற பேரில். இப்போ பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதரா, கெட் டுகெதரா, அதாவது கணவன் மனைவியாகவே சில நாட்கள் வாழுகின்ற அமைப்பு இப்போது பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. பெண்களை வெளியில் நம்ம அனுப்பலை 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பெண்கள் தான் வெளியில் இருக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க. எல்லா பெண்களையும் நான் குறை சொல்லிடல, எல்லா ஆண்களையும் நான் குறை சொல்லிடல. கணவன் மனைவி யார் என்கின்ற கேள்விக்கு சில விஷயங்களை ஜோதிடத்தில் உள்ளே ஆழமாக செல்லும் பொழுது கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா, தாம்பத்தியத்தின் அடிப்படையில் மட்டுமே வைத்து பார்ப்பதாக இருந்தால் இங்கே காலம் மிக ஒரு அமைப்பில் ஒரு மாதிரியான சுதந்திர மனப்பான்மை கொண்டு போய்கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் கணவன் யார் மனைவி யார் அப்படிங்கிற அமைப்பிற்கு தாம்பத்திய சுகத்தை அனுபவித்தவர்கள் என்கின்ற அடிப்படையில் 7, 3, 12ஆம் பாவகங்கள் இணையும் பொழுது சுக்கிரன் எப்பொழுது வந்து தாம்பத்திய சுகத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறார் என்பதை அரிதாக கணித்து விட முடியும் பொழுது கண்டிப்பாக அதை வந்து நம்ம சொல்லிடலாம். அதுக்கு தான் இப்போ சில நேரங்களில் கிண்டலாக கேட்குறேன், ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்தை வச்சுருக்கிறீங்க, சனிக்கிழமையே முந்தின நாளே மாப்பிள்ளை பொண்ணை மாலை மாற்றிக்க வச்சுக்கிட்டு ரிசப்ஷன் அனுப்பிச்சிடுறீங்க, அப்போ என்றைக்கியா கல்யாணம் நடக்குதுன்னு கேட்குறோம்ல. கணவன் யார் மனைவி யார் என்பது போன்ற கேள்விகள் மிகச் சிக்கலானவை. அது ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒவ்வொரு விதி இருக்குது. ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் சில நேரங்களில் இப்படித்தான் பதில். ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு விதமான விதிகள் இருக்கின்றன. இவர் எப்பொழுது தாம்பத்திய சுகத்தை அனுபவித்தார், அது நீடித்ததா, இரண்டாவது திருமணம் இவருக்கு இருக்கான்னு கேட்பாங்க. நடந்திருப்பதே இரண்டாவது திருமணமாக இருக்கும். ஒரு ஜோதிடனை குழப்பக்கூடிய நேரங்கள். உண்மையை சொல்லுகிறேன், உண்மையை சொல்கிறேன். அதாவது ஒரு பெண்ணிற்கு அல்லது ஒரு ஆணிற்கு, ஏன் ஆண் பெண் 2 பேரும் சமந்தானே, தப்பு பண்ணாலும் 2 பேரும் சமந்தானே, தப்பு பண்ணாலும் பெரியவர்கள் வந்து கேட்பாங்க. இந்த இவருக்கு 3ஆவது திருமணத்திற்கான பாவகம்னா நான் வந்து எப்படின்றதே எனக்கு கண்டுபிடிக்க முடியல. 3ஆம் பாவகம் அப்படிங்கிறத வச்சுருக்கிறேன். ஒரு 20-24 ஜாதகங்கள் 3ஆவது திருமணத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அந்த 3ஆவது திருமணமும் ஃபெயிலியர் ஆகி போனால் ஒரு 4 ஜாதகம்லாம் இருக்குது என்கிட்ட. ஆக 3ஆவது திருமணம் அப்படிங்கிற அமைப்பில் என்னால் வந்து ஒரு 20 ஜாதகம் காட்ட முடியும். அது 3ஆம் பாவகம் சம்பந்தப்பட்டது என்பது மட்டும் லேசாக கோடு காட்டப்பட்டிருக்கிறது. பார்ப்போம், 100கணக்கான ஜாதகங்களை பார்க்கும்போது தான் முழுமைத்தனம் தெரியும். இப்போ வந்து பெரியவங்க வந்து கேட்பாங்க, இந்த ஜாதகருக்கு 2ஆவது திருமணமாக இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா முதல் திருமணம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதுல சண்டை சச்சரவாக போகுது, இவங்க 2ஆவது கல்யாணம் இவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. இதில் ஒரு சிக்கலான அமைப்பு என்னென்னா, இணைந்திருக்கின்ற கணவன் மனைவி அதில் யாரோ ஒருவர் அல்லது இருவருக்குமே அது வந்து 2ஆவது திருமணமாக முதல் திருமணமாகவே இருந்திருக்காது, காதல் என்கின்ற பெயரில். நான் சொல்கிறத அவங்களால் புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்கள். கணவன் மனைவி யார், கணவன் யார் மனைவி யார் அப்படிங்கிற அமைப்பை கேட்டுட்டிங்க இல்லையா? ஒரு தம்பதிகளுடைய ஜாதகம் வருகிறது. திருமணம் ஆன நாள்லேருந்தே இவர்களுக்கு சிக்கல்கள் வந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்குறாங்க. அப்போ அந்த கணவனும் மனைவியும் வாழ்க்கையில் ஒன்றாக இணைஞ்சு 4 வருஷம் கழித்து சிக்கல் வந்திருக்குன்னு வர்றாங்க. திருமணத்திற்கு முன்பே அவர்கள் வேறு ஒருவருடன் கணவன் மனைவியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை ஜோதிடத்தில் நீங்கள் அறிய முடியும்.